வணக்கம் நண்பர்களே, ஒரு முக்கியமான காரினுடைய விற்பனையை உற்பத்தியை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மாருதி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு காருங்க, மாருதி ஆல்டோ 800. டூ வீலர் வச்சுருந்தா பல பேருனுடைய சமூக அந்தஸ்தை வந்து உயர்த்தின ஒரு கார் அப்படின்னு இது வந்து சொல்லலாம். முதன்முறையாக வந்து கார் ஓட்ட நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டது ஆல்டோ 800 வச்சுன்னு வந்து சொல்லலாம். முதன்முறையாக எல்லாரும் இந்த காரை தான் வந்து வாங்கியிருப்பாங்க. சைக்கிள் வச்சுருந்தவங்க டூ வீலரு, டூ வீலர்லேருந்து கார்னு போகிறப்ப பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்டோ தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதற்கு வந்து நம்ம வந்து விற்பனை நம்பர்ஸை பார்த்தாலே நமக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும். 23 வருஷமாக இந்த கார் வந்து விற்பனையில் வந்து இருந்துச்சு. இப்போ இந்த காரை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கார் வந்து எந்த அளவுக்கு வந்து விற்பனை ஆணுச்சு அப்படின்னா, முதன்முறையாக வந்து 2000 தான் பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. 2000 to 2010 வரைக்கும் 1,800,000 கார்கள் விற்பனை ஆகியிருந்துச்சு. அதன் பிறகு 2010 கேட்டனை வந்து மாருதி வந்து கொண்டு வந்தாங்க. கேட்டன் வந்த போதிலுமே கூட ஆல்டோ 800 விற்பனை வந்து குறையவே இல்லை. 2010 பிறகு இப்போ வரைக்கும் 1,700,000 கார்கள் பார்த்திங்கன்னா வந்து விற்பனை ஆகிருக்கு. இருந்த போதிலுமே இந்த காரோட விற்பனையை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து வந்து நமக்கு வந்து BS6 Phase 2 நாம்ஸ் வந்து அமலுக்கு வந்துருச்சு. ரியல் டைமாக பார்த்திங்கன்னா என்ஜினில் வரக்கூடிய அந்த எமிஷன், அதை வந்து நமக்கு வந்து ரியல் டைமாக கேல்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து காரில் வந்து இருக்கணும். அப்போ அந்த இந்த ரியல் டைம் மானிட்டரிங் சிஸ்டத்தை வந்து காரில் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா காரினுடைய உற்பத்தி செலவு வந்து நமக்கு வந்து அதிகமாகும், காரோட விலை வந்து அதிகமாகும். அப்போ வந்து விலை கம்மி, ஒரு பட்ஜெட் கார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து ஆல்டோ 800 வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிது. இப்போ விலை அதிகமாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்க மாட்டாங்க, விற்பனையும் வந்து அடிவாங்கும். அதனால் வந்து இந்த காரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாருதி பார்த்திங்க அப்படின்னா இந்த காரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு வந்து என்ட்ரி லெவல் செக்மெண்ட்னு பார்க்குறப்ப இனிமேல் வந்து நமக்கு வந்து ஆல்டோ K10 மட்டும் தான் வந்து கிடைக்கும். நன்றி.